அடையாளப்படுத்துவதற்காக ஆதார் எண் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மாநில அரசினால் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்காக தனி அடையாள எண் உருவாக்கப்படவிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பினை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசினால் ஏற்கனவே இந்த தரவுகள் எல்லாம் தேவைப்படுகிறது. அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒவ்வொருவருடைய அந்த தகவல் திரட்டு எல்லாம் தேவைப்படுகிறது என்று ஏற்கனவே நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் தொடர்ந்து கூறி வந்து கொண்டிருந்தார். எனவே அந்த தகவலை திரட்டினால்தான் முழுமையான ஒரு நலத்திட்டங்களை எல்லாம் அளிக்க முடியும். யார் யார் பயனாளிகள் என்பதை குறித்து கண்டறிவதற்கும் அதேபோன்று முறையான பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதற்கும் அந்த தகவல் திரட்டு எல்லாம் தேவை என்று தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் என்ன மாநில குடும்ப தரவு தளமானது உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு 10 முதல் 12 இலக்கங்களிலான மக்கள் ஐடி என்ற ஒரு அடையாள எண்ணானது அளிக்கப்படும். இதற்கான பணிகளை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுடைய விவரங்களை சேகரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு அரசினுடைய சேவை வழங்குவது ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் இந்த அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவர்களுடைய விவரங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சரியான கொள்கைகளை வகுத்து அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய துறைகள் சார்பாக அந்தந்த துறைகளினுடைய பயனாளிகள் விவரங்கள் இருந்தாலும் அது ஒரு சுமார் 7 கோடி அளவிற்கு இருப்பதாகவும் அது முறைப்படுத்தப்படவில்லை என்றும் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவருடைய பெயர், தந்தை பெயர், தாயாருடைய பெயர், பிறந்த தேதி, முகவரி, அவரது அலைபேசி எண் என அவரது தனிப்பட்ட விவரங்கள் மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய விவரங்கள் என அனைத்தும் ஒன்றிணைத்து இந்த மக்கள் ஐடியானது உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அடிப்படை பணிகளான கிட்டத்தட்ட பணிகளை இந்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது தொடங்கியிருக்கிறது. இதனை தொடர்ந்து அதற்கான மென்பொருள் மற்றும் இதற்கான இந்த தொழில்நுட்ப உதவிகளை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த மக்கள் ஐடியை உருவாக்குவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் நடைபெறும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள்.